ஆண்டவரே நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே தேவனை மகிமைப்படுத்தி தேவனை ஆராதித்தோம், நாம் ஜெபித்தோம். இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்பிக் கொள்வோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, நம்முடைய தேவனுக்கு நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, குணாதிசயங்கள். அதில் ஒன்று, அவர் நமக்காக பரிதாபப்படுகிறவர். ஹல்லேலூயா. நமக்காக பரிதாபப்படுகிறவர். இந்த நாளில் ஒரு சில வசனங்களை வைத்து தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். நம்முடைய ஆதாரத்திற்காக எடுத்துக்கொள்வோம். யோனாவின் புஸ்தகம் 1 அதிகாரம். யோனா, புக் ஆஃப் ஜோனா, தீர்க்க தரிசன புஸ்தகம், தமிழ் பைபிளில் 1072 பக்கம். 1072 பக்கம் யோனா 1 அதிகாரம். இந்த 4 அதிகாரத்தில் நம்முடைய வாழ்க்கையை அனலைஸ் பண்ணக்கூடிய, நிதானித்து பார்க்கக்கூடிய, கூர்ந்து கவனிக்கக்கூடிய அநேக காரியங்கள் இருக்கிறது. யோனாவின் கதை, அது வந்து நிறைய பேர் சில்ட்ரன்ஸ், அதாவது விபிஎஸ்லையும் சண்டே கிளாஸ்லையும் அதை கேட்டிருப்பீங்க. அப்படி தான் நிறைய பிள்ளைகள் வளர்ந்துருப்பாங்க. ஆனால் அந்த யோனாவின் கதை, நம்ம ஒரு கோணத்தில் நம்ம வந்து அதை சின்ன ஒரு கதையாக நம்ம பார்த்துருப்போம். ஆண்டுடைய சத்தத்தை கீழ்ப்படையணும் அப்படிங்கிற ஒரு காரியம் தான் அதிகமாக ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒவ்வொரு பகுதிகளில் அவனோடு டிராவல் பண்ணவங்க, அவன் சந்தித்த காரியங்கள், ஆண்டவருக்கு யோனா மாத்திரம் கீழ்ப்படியாமல் திரும்ப கீழ்ப்படிந்து அப்படிப்பட்ட காரியங்கள் செய்தாரா, வேறு யாருடைய பங்கு இருக்கிறதா, இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த புஸ்தகத்தில் நம்ம சிந்திக்க வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. பாருங்க, அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுக்கு, ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாக வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சொந்த மூலையிலும் சொந்த எண்ணங்களிலும் செயல்படுகிறது. வேதமே சொல்கிறது, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் என்று சொல்கிறது. ஆனால் ரொம்ப அறிவும் டேஞ்சர் தான். ரொம்ப அறிவாளிங்கனாலையும் எதையும் செய்ய முடியாது. ஒரு சிலர் வந்து ரொம்ப அறிவாளின்னு சொல்லுவாங்க, பெரிய பெரிய அவார்டு வாங்குவாங்க. ஆனால் நல்லா கவனித்தீங்கன்னா அவங்க அந்த குறிப்பிட்ட துறையில மாத்திரம்தான் அறிவுள்ளவர்களாக இருப்பார்கள், மற்றதுலாம் ஜீரோவாக இருப்பாங்க. எத்தனையோ சயின்டிஸ்ட் கூட தன்னுடைய மனைவி பேர் என்னன்னு கேட்டால் கூட வர ஞாபகம் வராதான். சிலர் அப்படியே குடும்பத்தை மறந்து அப்படியே லேப்லேயே நாள் கணக்கில் உட்காந்துருக்காங்க. அதை தான் நிறைய சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்கும் பொழுது அவங்களுடைய நிறைய பேர் இந்த தாடியோடு இருப்பாங்க. ஏற்கனவே அவங்களுக்கெல்லாம் சேவ் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. அவங்களுடைய கவனம் முழுவதும் எதையாவது ஒன்று கண்டுபிடிக்க வேண்டும். அந்த கண்டுபிடிப்பு அந்த ஒரு குறிப்பிட்ட துறையில் அப்படியே இருப்பாங்க. சரி, இந்த யோனா ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி, ஏதோ வெறும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி அல்ல, தேவன் பேசுகிற இடைப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது அவனுக்கு. 2 முறை தேவனுடைய வார்த்தை வருகிறது. முதல் வார்த்தை தான் என்னன்னு சொன்னா, நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். பாருங்க, ஒரு வசனத்துல அவன் செய்ய வேண்டிய வேலை, பொறுப்பு, கடமை, உத்தரவாதம் எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஏனென்றால் அவன் சந்திக்க போகிற மக்கள் அக்கிரமத்தினால நிறைந்திருக்கிறார்கள். அப்போ ஒரு எச்சரிப்பு கொடுக்க வேண்டும். அதுவும் எந்த இடத்துக்கு போக வேண்டும்? நினிவே என்கிறதான அந்த நினிவே குறித்து, மகாநகரமாகிய நினிவே பட்டணம், அடுத்த 3 அதிகாரம் என்று சொல்லி நினைக்கிறேன். அப்போ பெரிய சிட்டி, மகாநகரமாகிய அந்த நாட்கள்ல அது 120,000 பேர் இருந்தாலும் அந்த அப்போ அவங்களுடைய மைண்ட் செட்டப்புக்கு ஒரு சென்னை பட்டணம் போல ஒரு பெரிய மகா சிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான ஊழியர்களை கத்திர ஒவ்வொரு பட்டணத்தில் வச்சிருக்கிறார். அப்போ அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே அவன் என்ன செய்தானா? விலகி. அன்பானவர்களே, எவ்வளவு ஒரு துக்கமான ஒரு விஷயம், கர்த்தருடைய வார்த்தை வந்தும் கூட அவன் அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணாம அந்த வார்த்தையை அசட்டை பண்ணிவிட்டான்.
நண்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது அதை ரிசீவ் பண்றீங்களா, அதை பெற்றுக்கொள்றீங்களா, அல்லது அந்த வார்த்தையை அசட்ட பண்ணுகிறோமா? ஆண்டு சொன்னார், தயவு செய்து நல்ல வார்த்தையை கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தைய என்னைக்கும் அசட்ட பண்ணாம அந்த வார்த்தையின் மீது கவனமாயிருங்க. ஆண்டு சொல்கிறார், என்னை அசட்டை பண்ணுகிறவனை நான் அசட்டை பண்ணுவேன், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவனை நான் கனவீனம் பண்ணுவேங்கிறாரு. ஒருத்தன் என்னை அசட்டை பண்ணிட்டேன்னா அவனுக்கு அங்கே கனமே இல்லைங்கிறது அந்த ஊழியன் அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த இடத்துல தீர்க்கதரிசி அந்த கனவீனப்பட்டு போகிறத பார்க்கிறோம். அவன் தேவ சமூகத்தின்று விலகி தர்ஷிஷுக்கு ஓடிப்போய் எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷிஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடு தர்ஷிஷுக்கு போக கப்பல் ஏறினான். பாருங்க, அவன் தன் கூலியை கொடுத்து இவன் தர்ஷிஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடு என்ன செஞ்சான், தர்ஷிஷுக்கு போனான். இப்ப உடனே கர்த்தர் செஞ்சார் பாருங்க, கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவேற்றார். பிரயாணம் ஸ்டார்ட் ஆனவுடனே பெருங்காற்று, அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. கப்பல் உடையில, ஆனா உடைஞ்சிருமோன்னு நினைக்கிற மாதிரி, அப்ப வழக்கத்திற்கு மாறாக கொந்தளிப்பு. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். பாருங்க, அவரவர்கள் முதல்ல என்ன செஞ்சிருக்காங்கன்னா தங்கள் தேவனை நோக்கி என்ன செஞ்சாங்களாம், தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஒரு அந்நிய மனுஷர்களுக்கு இருந்ததான அந்த தெய்வ பயம் இவனுக்கு இல்லை. அவரவர்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற போல இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ பேர் நம்மளை சூழ்ந்திருக்கிறாங்க. தேவன் அருவ இருக்கிறது யார் தெரியுங்களா, தேவன் இல்லை என்று சொல்கிறவர் தான். வேதம் சொல்கிறது, சங்கீதம் 14 தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அப்ப அது கடவுள் இல்லைன்னு சொல்லி பேசுறாங்களே இல்லைங்களா, ஸ்டேஜ்ல பேசுறாங்க, மணிக்கணக்கா பேசுறாங்க, ரொம்ப திறமசாலி போல பேசுறாங்க. அவனை புரிந்து கொள்ளவும், அவர்கள் மதிகேடர்கள், முட்டாள், அறிவில்லாதவர்கள் என்று சொல்லி அர்த்தம். அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் தங்களை கெடுத்து அருவறுப்பான காரியங்களை செய்து வருகிறார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி அப்பத்தை பட்சிக்கிறதை போல என் ஜனத்தை. ஏன்னா இந்த தேவன் இல்லைங்கிறவங்க இறுதியம் கொடூரமா இருக்குங்கிறத தான் அன்று சொல்ல வர்றாரு. ஆகவே சங்கீதம் 14 வீட்டில் போய் பார்த்து வாசித்து பாருங்க. ஆகவே தேவன் இல்லை என்கிறவர்களை கர்த்தர் அந்த லிஸ்ட் வச்சிருக்கிறார். ஆனா வேதம் சொல்கிறது சங்கீதத்துல, பக்தி உள்ளவனை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டு. அப்ப பக்தி உள்ளவர்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறாங்க, ஏதோ ஒரு பக்தியில் இருக்கிறாங்க. ஒரு மரத்தை பார்த்தா, ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை, ஒரு பெரிய பாறையை பார்த்தா, பாம்பை பார்த்தா, ஏதோ மிருகங்களை பார்த்து அது மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறார்கள். சரி, அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில பக்தி இருக்கிறது. ஆகவேதான் பக்தி உள்ளவர்களை கர்த்தர் நாட்கள் வரும் பொழுது அவளை சந்தித்து அவருக்கென்று சொந்த ஜனமாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. உங்களிலும் கூட அநேகர் எப்படிப்பட்ட பக்தி உள்ளவர்களெல்லாம் இருந்திருக்கிறீங்க இல்லைங்களா. போன வாரம் கூட பிரபாவ குறித்து ஒரு குடும்பத்திற்கு நான் சொல்லிட்டு இருந்தேன், அவங்க எப்படி பக்கத்தில் சுற்றிலும் எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் போயிட்டு தான் என்ன செஞ்சிருக்காங்க, நல்லா கூர்ந்து கவனிச்சு தான் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் மேலே அவங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. ஹல்லேலூயா. ஆகவே தேவன் ஆண்டவரே கர்த்தர் வந்து, அதாவது பக்தி உள்ளவர்கள் தமக்காக தெரிந்து கொண்டு எதற்காக தெரியுங்களா, இவர்கள் என் ஜனம், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவருடைய ஜனம்னு சொன்னால் அவரது துதியை சொல்லணுங்க. நம்ம காலிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வீண் வார்த்தை, உலக வார்த்தை, பிஸ்னஸ் காரியம், வேலை காரியம், படிப்பு காரியம் எல்லாத்தையும் பேசுகிறோம். மறுநாள் ஆயிடுது, திருப்பியும் அதே நாள். அப்புறம் அந்த சீரியல் தெரியுமா, அந்த படம் தெரியுமா, அவனை தெரியுமா, இவனை தெரியுமா, இவன் யாரு. சிலருக்கு ஒன்று ஆரம்பிச்சு விட்டானா அந்த லிஸ்ட்டே சொல்லிடுவாங்க. ஆனால் திரும்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பிதாவே ஆராதிக்கிறே, ஆவியானவரே உம்மில் அன்பு கூறுகிறேன்னு சொல்லி பயங்கரமாக பாடுவாங்க தேவ தூதரில் போல.
இப்படி பொய்மாலமான வாழ்க்கை நமக்கு வேண்டாம். அவரை துதிக்கிற துதி எப்போது நம்முடைய வாயில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திருப்பேன், அவர் துதி எப்பொழுது என்னுடைய வாயில் இருக்க வேண்டும். பாருங்க, இந்த கூட சக பயணிகள் இவங்கெல்லாம் என்ன செஞ்சுக்கோன்னா, இது வந்து ஒரு ஆக்சுவலி வந்து ஒரு பிஸ்னஸ் கப்பல். தங்களுடைய இந்த கப்பலின் பாரத்தை லேசாக்குன்னு சொல்லி இதெல்லாம் கீழே போட சொன்னாங்களாம். சில ஆட்களை வந்து எங்கே போனாலும் தங்களை பேகை விட மாட்டாங்க தெரியுங்களா. என்னுடைய தம்பி வந்து சின்ன வயசில் ஸ்கூலில் சேர்த்தோம், பக்கத்தில் தான், அது பக்கத்து பில்டிங் ஸ்கூல். எங்கள் கடையிலேருந்து இங்கே வந்து ஜன்னலில் பார்த்தாலே அவர் அங்கே உட்காந்துருக்கு தெரியும். இவர் என்ன செய்வார்னா, அங்கேருந்து பேகை கையில் பிடிச்சிக்கிட்டே அந்த எங்கள் வீட்டு ஜன்னலையே, எங்கள் தாத்தா வீடு, அப்போ அந்த ஜன்னல்லையே பார்த்துட்டுருப்பாரான் பார்த்துட்டுருப்பார். நாங்கள் அதெல்லாம் பார்த்துருக்குறோம். நாங்கள்லாம் இப்போ நான் என்னுடைய அக்கா எல்லாம் அப்படி நின்று பார்ப்போம் அடிக்கடியும். இங்கே பார்க்கும்போதெல்லாம் அந்த ஜன்னலே பார்த்துட்டு ஒவ்வொரு பெல்லுக்கும் பேகை தூக்கிட்டு ஓடி வந்துடுவார். பாருங்க, இந்த சின்ன வயசுலயே பிள்ளைங்க பாருங்க, இது ஏன் ஸ்நாக்ஸ் பாக்ஸ், என்னுடைய பொருள் அப்படின்னு சொல்லி அந்த பொருள் மேல ரொம்ப கவனமா இருக்கும். சில பிள்ளைங்க தான் இன்னும் யாராவது பெரியவங்க நீங்க கொடுத்துருவீங்க, அந்த பிள்ளைங்க என்ன செய்யாதுங்க, விடாதுங்க இல்லைங்களா. ஒரு குறிப்பிட்ட அந்த அந்த ஞானம் வர வரைக்கும் இப்படிதான் பண்ணுவாங்க. சொந்த பொருளை யாரும் விட மாட்டாங்க. ஆனா இவங்க வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் பொருட்கள், இந்த நாட்களில் ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக செல்ஃபோனுனா அது எத்தனையோ கோடி மதிப்புள்ளது. எதெல்லாம் தூக்கி போட்டாங்களோ அவங்களுக்கு தெரியல, எதனால் போடுறேன்னு அவங்க உயிர் தப்பணும், அதுதான் நோக்கம். எல்லாத்தையும் எடுத்து போடுறாங்க. கப்பல் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார் யாரு, நம்மாள். யோனான்னு சொல்லாதீங்க, நம்மாள் சொல்லுங்க, நம்மாள். என்ன செஞ்சிட்ருக்காரு, அயர்ந்த நித்திரை. மற்றவங்க எல்லாம் கடவுளை நோக்கி கூப்பிடுறாங்க, அடுத்தது என்ன செய்யறாங்க, தன்னுடைய வெயிட்டை குறைக்கிறதுக்காக கப்பலில் வெயிட் இருக்கிறதெல்லாம் தூக்கி ஒவ்வொன்றா தூக்கி போட்டு பார்த்துருப்பாங்க. சரி இதோடு போதுமா, நிறுத்தல, திருப்பி இதெல்லாம் வந்து நம்ம ஒரு நிமிஷத்தில் படிச்சுட்டு போயிடுறோம். எவ்வளோ போராடி இருப்பாங்க யோசித்து பாருங்க. கடைசியில் பார்த்தா அதாவது கப்பல் இருந்த சரக்குல எல்லாம் சமுத்திர தெரிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால், வசனம் பாருங்க சொல்லுது, யோனாவோ வென்றால் கப்பல் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்து கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். அந்த யோனா என்கிற அர்த்தம் ஒரு டேஷ் போட்டுட்டு, சேவியரோ வென்றால் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன், நான் தூங்குற நினைச்சிடாதீங்க, உங்க பேர் அந்த இடத்துல போட்டுருங்களே. யோனாவுக்கு பதிலாக உங்க பேரை நீங்க போட்டுருங்க அந்த இடத்துல. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் யாரை குறித்தும் கவலை இல்லை, யாரை குறித்தும் அக்கறை இல்லை. சுயநலம், நான் தூங்கணும் எந்திரிக்கணும். நிறைய பேர் தூங்குறது எந்திரிக்கிறது அப்புறம் டிவி பார்க்கறது அப்புறம் கண் வலி ஆயிரும் திருப்பியும் தூங்குறது அப்புறம் சாப்பிட்றது. இந்த மூணு நாள் காரியத்தை தான் மாற்றி மாற்றி செய்வாங்க. அதற்காக உங்களை என்னை கத்தர அழைக்கலை. அன்பான சகோதரே சகோதரி, அதற்காக கத்தர உங்களை என்னை அழைக்கலை. யோனாவோ வென்றால் அயர்ந்த நித்திரை பண்ணி கொண்டிருந்தானா. அப்பொழுது மாலிபவன் இடத்துல வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன, எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். இது யார் சொல்ல வேண்டிய வார்த்தை பாருங்க, ஒரு பட்டணத்திற்கே போய் எச்சரிப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி அனுப்பின தேவ மனுஷன் இன்றைக்கு படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். கப்பலில் இருக்கிறவங்க எல்லாம் வேறு அந்நிய வணக்கங்களை செலுத்துகிறவர்கள், புறஞ்சாதிகள். அவர்கள் வந்து இவங்களுக்கு சொல்றாங்க, நீ எழுந்து என்ன செய், உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஜபம் பண்ணியா அப்படின்னு சொல்லி அந்நிய மனுஷன் சொல்றாங்க. நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றார். பாருங்க, அவங்களுக்கு இருக்கிற அந்த விசுவாசம் எவ்வளவு பெரியது. திருவான்மையூர்ல ஊழித்து ஆரம்பித்து சகோதரர்கள் ஆரம்ப நாட்கள்ல அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ கொஞ்சம் நாள் கழிச்சுதான் நான் அங்க போய் அவங்களுக்கு உதவி செஞ்சு போனேன். அப்புறம் அதில் நமக்கு பங்கு உண்டாச்சு. அப்படியே ஆண்டர் ஒரு ஷேப்பாக அவர் ஒரு ஊழியமாக அப்படி வந்தது. அந்த நாளில் வந்து ரூபன் அப்படின்னு சொல்லி ஒரு சகோன் வருவார். அவர் நல்ல பார்க்கும்போது தெரியும், ஒரு நல்ல திறமசாலின்னு சொல்லி. ஆனால் அவர் பார்க்கும்போதெல்லாம் அவர் மேலே ஒரு ஊழிய அழைப்பு இருக்கிறத நாங்கள் அதை உணர்ந்தோம். அதை அவர்கிட்ட சொன்னோம். அப்புறம் அதுக்கு பின்பதாக இங்கே மியூசிக் கிளாஸ்க்கு வருவார். ஆனால் அவருக்கு வந்து ஆக்சுவலி கீபோர்டும் கிடையாது. அப்போது எங்கேயோ போய் யார்ட்டே ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு கீபோர்டு இருக்கும், அதை ஒன்று தூக்கிட்டு வந்தார். அது அதாவது 20,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிறதே நாங்கள் டாய் கீபோர்டுன்னு சொல்கிறோம்.
அந்த கீபோர்டு வச்சு என்ன செய்ய முடியும், எடுத்துகிட்டு வந்தார். பாவம், அவர் பார்க்க ரொம்ப வேதனையாக இருக்கும். சில நேரத்தில் நாங்கள் சர்ச்சிலேருந்து ஒரு கீபோர்டை கொடுத்து அனுப்புவோம், அது ஒரு வாரம் கழித்து அவர் திருப்பி கொண்டு வருவார். பிரவீனுக்கு தெரியும் நினைக்கிறதுல, ரூபன், பவுல், பவுலுக்கு தெரியும். அப்போது அவர் வந்து எம்எஸ்சி படித்தவர், இங்கே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு, நம்ம திருவான்மையில் ஹெர்லினுடைய சகோதரி அவங்க வீட்டு பக்கத்தில் தான் இருந்தார். அப்போது அவங்களுடைய அரவணைப்பு அப்படியே கொஞ்சம் உற்சாகப்படுத்துனாங்க. நம்ம சபைக்கு வந்தார், கடைசியில் நல்ல பாடுவார், நல்ல குரல், அவருக்குள்ளே நல்ல தாகம் அன்றைக்குள்ளார். கடைசியில் அவரை சரியாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நல்லா உருவாக்க முடியல. கொஞ்ச நாள் கிளாஸ் எடுத்தோம். அப்புறம் இடையில அவர் வந்து அவருக்கு ஃப்ரான்ஸ் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. என்கிட்ட அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து ஜாஃப்னா, ஸ்ரீலங்கால ஜாஃப்னா பகுதியில் இருந்தவங்க, அவங்களுக்கு அப்படியே இந்த டூரிஸ்ட் விசாலாம் அங்கே போய் இப்போ அங்கே வந்து ஒர்க் பண்ணுறார். இப்போ அவருக்கு வந்து இன்னும் அந்த விசாலாம் கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு, அவர் வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு சர்ச் போயிட்டு என்கிட்ட இப்போ ஆன்லைன் கிளாஸுக்காக கேட்டார். நான் அது ஆன்லைன் கிளாஸ் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலை. சரி, இதுக்கு பின்பதாக தான் அதை ஒரு பிளான் பண்ணி அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தது. நேற்று தினத்தில் பேசும்போது சொன்னார், இவருடைய அந்த உண்மையை பார்த்து, இவங்க வந்து உண்மையாக இருக்கிறாருன்னு சொல்லி அந்த ஓனர் வந்து இவர்கிட்ட வந்து ஜோமான சொல்வாராம். கடைசியில் ரெண்டாவது கடையை கத்தருடைய ஆசிரியத்தினாலே அவங்க ரெண்டாவது ஒரு அதே மாதிரி ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை வந்து இவரை ஜெபம் பண்ண சொல்லி நீங்கள் தொடங்கி வைப்பான்னு சொல்லி அந்த ஓனரே சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து தேவனை ஆராதிக்கிறவர்கள் அல்ல. அதற்கு பின்பதாக இப்பொழுது அந்த பிஸ்னஸ் நல்லாயி இப்போ மூன்றாவது ஒரு பிரான்ச் இது பண்ணி முழு பொறுப்பாக அவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்களாம். வேதம் சொல்கிறது கொஞ்சத்தின் உண்மையிலுனா இருந்தால் அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன்னு சொல்லி. இப்போ அவர் காலையில் ஒரு சர்வீஸுக்கு, ரெண்டாவது ஈவினிங் ஒரு சர்வீஸுக்கு போகிறார். அப்படி நேற்று தினத்தில் பேசும்போது அவர் ரெண்டு வசனத்தை வச்சு கேட்டார். அது பேசும்போதே தெரிஞ்சது அந்த வசனத்துடைய அர்த்தம், அவர் மேலே ஒரு அப்போஸ்தலர் அழைப்பு இருக்குதுன்னு. அப்போது அவருக்கு நேற்று ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தெளிவாக அதை பேசி கடைசியில் அவருக்காக ஒரு ஜெபம் பண்ணி கத்திருந்த நாட்கள் அவரை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்போது இப்போ வந்து சொல்லப்போனால் அப்படி இருந்த மனுஷன் இன்றைக்கா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு கீபோர்டு வாங்கினார். ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கீபோர்டு. இங்கிருந்தே நாங்கள் வந்து ஆன்லைன்லே அதுக்காக நான் ஜெபம் பண்ணேன். பாருங்கள், ஒரு 1000 ரூபா கீபோர்டு இது வச்சுருந்த ஒரு மனுஷனை கத்தர் எப்படி மாற்றினார் பாருங்கள். கத்தர் அவர் ஆசீர்வதிச்சார். அவருக்காக நீங்கள் தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்கள். அந்த சகோதரனை கத்தர் ஆசீர்வதிக்கிறோம். இப்போ அவருக்கு 30 வயதுக்கு மேலே ஆகுது. கத்தர் நல்ல ஒரு வாழ்க்கை துணையை தரணும். நேற்று அவங்க அம்மா அவங்க ஆன்லைனில் வந்தாங்க, கால் பண்ணியிருக்கிறாங்க. உடனே அதை கான்ஃபரன்ஸ் காலாக போட்டு அவங்க அம்மாவட்டி அவங்க சமீபத்தில் தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க சகோதரர் ரட்சிக்கப்படலை. அப்படி பாருங்கள், தனிப்பட்ட விதமாக இருந்தாலும் சொல்கிறதுக்கோ திட்டுறதுக்கோ டீச் பண்ணுறதுக்கோ கூட யாரும் இல்லை. ஆனால் ஒரு ஆவியானவருடைய கட்டுப்பாட்டில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. இது மாதிரி எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. உங்களில் அநேகர் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. அதனால தான் கர்த்தர் உங்களை இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறார். பாருங்கள், யோனா ஒரு தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன், ஆனால் அதை மறந்து விட்டு அப்படியே வேற ஒரு டைரக்ஷன் போயிட்டு இருக்கிறார். நினிவேவுக்கு போக சொன்னால் இவர் எங்கே போயிட்டு இருக்கிறாரு? தர்ஷிஷுக்கு போயிட்டு இருக்கிறார். இப்போ நீங்கள் எங்கே போயிட்டு இருக்கிறீங்க வாழ்க்கையில் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சர்ச் முடிச்சுட்டு எங்கே போகிறீங்க சிஸ்டர், எங்கே போகிறீங்க பிரதர்ன்னு கேட்டேன். தெரியல, என் கால் எங்கே போதும் அங்கே போகலான்னு இருக்கேன் பஸ்ஸன் யாராவது சொல்லுவீங்களா? இந்த அநேக வாலிபரில் நிப்பாட்டி வண்டியை நிப்பாட்டி கேட்டால், ஏப்பா இப்படி 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 இப்படின்னு போனையே இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு கேட்டால், ஏதாவது எமர்ஜென்சின்னு கேட்டால் அவனுக்கு சிரிப்பான், ஒன்றுமே இல்லை. ஆனால் அவன் போகிறது பார்த்தா இப்போ அதாவது 108 கூட அப்படி போகாது. அந்த நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி வண்டியில் வேலை போட்டு கொடுத்துணும், பனிஷ்மெண்ட் மாதிரி. இன்னும் ஒரு வாரம் ஃபுல்லாக 108 என்ன செய்ய ஓட்டுப்பான்னு சொல்லி அப்படி காரணம் இல்லாம ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எங்க போறனே தெரியாது, பெட்ரோல் தீர்ற வரைக்கும் அல்லது காசு தீர்ற வரைக்கும். அப்படிதான் தன்னுடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஓட்டம் ஓடுவதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. ஒரு பவுலை போல ஒரு லக்கை நோக்கி நம்ம ஓட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் சும்மா அர்த்தலாம ஓடக்கூடாதப்பா, லக்கை நோக்கி ஓட வேண்டும். எனக்குன்னு ஒரு எய்ம் இருக்கணும் ஆண்டவரே, எனக்கென்று ஒரு திட்டம் இருக்கணும் ஆண்டவரே, எனக்கென்று ஒரு தரிசனம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி ஒரு திட்டத்தோடு நம்ம ஓட வேண்டும். அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், அதுக்கு பின்பதாக அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நேரிட்டது என்று சொல்லி அவங்க சீட்டு போட்டு பார்க்கலான்னு போட்டாங்க. எல்லா பேரும் போட்டாச்சு. ஆனால் அந்த இடத்துல கையில் எடுத்தா என்ன வருது? யோனா. அதனால் வீட்டுக்கு போனவொடனே சீட்டு போட்டு குளிக்காதீங்க, இந்த பிரச்சனைக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி. என்ன மாட்கள் அப்படியெல்லாம் செய்வாங்க, சர்ச்சுக்கு வரதை கூட சீட்டு போட்டு பார்ப்பாங்க, போகலாமா போகக்கூடாதானு. சிலர் வந்து ஓப்பனாகவே சொன்னதை கேட்டுருக்குறேன். அதனால்
தேவனை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிட்டே இருக்க கூடாதுங்க. நமக்கே தெரியும், நமக்கு ஆவியில் கர்த்தர் ஒரு நடத்துதலை தந்துட்டனா அடுத்த மாதம் திருப்பி வேற மாதிரி நடத்த மாட்டார். நம்முடைய ஆண்டவர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுகிற ஆண்டவர் அல்ல. அதனால் நமக்கு ஆண்டவர் ஒரு பாதை கட்ட அதில் பொறுமையாக போக அவ்வளோதான். இதை விட்டுட்டு நம்ம சீட்டு போட்டுட்டு இருக்கக்கூடாது. குழந்தைங்கள மாதிரி இவன் என்ன செஞ்சான்னா அங்கே சீட்டு போட்டோன்னு, ஏன்னா அவர்கள் புறஜாதிகள், இவன் சீட்டு போடல செஞ்சுட்டு அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் அந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும், உன் தொழில் என்ன, நீ எங்கிருந்து வருகிறாய், உன் தேசம் எது, நீ என்ன ஜாதியான, ஏன்னா ஆளு வெளியே எதுவுமே தெரியல. இப்போ நான் வந்து அப்படியே டிஷர்ட் போட்டுட்டு எங்கேயாவது போனால் திடீர்னு யாரும் பாஸ்ட்னு சொல்ல முடியாது. எங்கள் வீட்டில் அடிக்கடி திட்டுவாங்க, என்னங்க பீச்சுக்கு தானே போகிறோம், டிஷர்ட் போடுறோம், இத்தனை டிஷர்ட் எதுக்கு வச்சுருக்கிறீங்க, நான் ஒன்லி ட்ராவலுக்கு மட்டும் போவேன். அப்போது அந்த இடத்துல வந்து என் யூனிஃபார்ம் மாறணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க. அதே போல் இந்த இடத்துல வந்து இவர் வந்து இவர் போகிறது மினிஸ்ட்ரி தான் போகணும், ஆனால் இவர் வந்து யூனிஃபார்ம் மாற்றிருக்கிறாரு. இவர் எங்கே போகணும், நினைவேவுக்கு போகணும், ஆனால் இப்போ யூனிஃபார்ம் மாற்றிட்டு அப்படி இப்போ பிஸ்னஸ் கிளாஸில் உட்காந்துட்டு எங்கே போயிட்டுருக்கிறாரு, தர்சிஷுக்கு போயிட்டுருக்கிறாரு. அதனால தான் அவங்களுக்கு தெரியல நீ யாருன்னு. சார் நீங்கள் ஏதாவது கோயிலில் இருக்கிறீங்களா அல்லது நீங்கள் பாஸ்டரா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு அடையாளம் இல்லை. அதனால தான் அவங்க கேட்குறாங்க, நீ யார், உன் தொழில் என்ன, நீ எங்கிருந்து வருகிறா, உன் தேசம் எது, நீ என்ன ஜாதியான் எல்லாம் கேட்குற. அதற்கு அவன் உடனே பாருங்கள் கிளியராக சொல்கிறான், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். இதெல்லாம் சூப்பராக இருக்குது கேட்கறதுக்கு. அவன் கர்த்தருடைய சமூகத்தின்றி விலகி ஓடுகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததனால் அதையும் சொல்லிட்டான். ஆனால் நான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி வருகிறேன் அறிவித்ததனால அவன் சொல்லிட்டான். சொன்னனால அந்த மனுஷன் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தா என்றார்கள். பாருங்க, இப்போ யார் யார்கிட்ட கேள்வி கேட்கணும். இன்றைக்கி சில நேரங்களில் தேவனை விட்டு தூரம் போனால் நம்மளை நாலு பேர் கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க, ஆனால் தேவனுக்குள் இருந்தால் நாம் ஞானம் உள்ளவர்களாக இருப்போம், நம் நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்கிறவர்களாக இருக்கும். நான் சொன்னேன்ன ரூபன் சகோதரனை குறித்து நான் சொன்னேன் இல்லைங்களா, அது மாதிரி தேவனுக்குள் இருந்தால் நம்ம அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்போம். பாருங்க, அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தா என்றார். பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டே இருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டுவிடுங்கள். பாருங்க, இந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவன் தன்னுடைய பிழையை ஒத்துக்கொள்கிறான். அநேகர் தங்களுடைய பிழையை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆண்டவர் சொல்கிறார், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டானா, அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இந்த இடத்துல அவன் தன்னை ஒத்துக்கொண்டான். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும் என்று, என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன். என்னால் தான் அந்த கொந்தளிப்பு வந்துச்சு, என்னால் தான் அந்த பிரச்சனை. இன்னைக்கு நிறைய பேர் மற்றவங்கன்னு சொல்லிட்டே காமிச்சிட்டு இருப்பாங்க, தன்னை உணர மாட்டாங்க. அவன் சொல்கிறான், என்னாலே தான் இந்த கொந்தளிப்பு, என்னாலே தான் நஷ்டம், ஏன்னா எத்தனையோ சரக்கு இப்போ எங்கே போயிடுச்சு, கடலில் போயிடுச்சு, என்னால் தான் யாருக்குமே நிம்மதி இல்லை. பிரியமானவர்கள், அந்த கேவலமான அந்த பரிதாபமான லிஸ்ட்டை நம்ம இருந்துருக்கக்கூடாதுங்க. நம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு எலும்புருக்கியாக இருக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு வேதனை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு மற்றவர்களுடைய சமாதானம் கெட்டு போவதற்கு ஒரு பாத்திரமா நான் இருக்கவே கூடாது. ஒரு ஊழியர், அவருடைய பேர் எனக்கு திடீர் ஞாபகம் வரல, கர்நாடகாவின் டிஜிஎஸ் தினகரன் சொல்லுவாங்க, நல்ல பிரபலமான ஒரு ஊழியர். அவர் ஒரு முறை மைசூருக்கு வந்திருக்கும் போது தேவன் அவராக ஏதாவது தினகரன் ஐயா மூலமாக இப்படி ஆண்டவர் அற்புதம் செய்ய, அந்த மாதிரி நிறைய அற்புதம் நடக்கும். அவர் ஒரு ஜபத்தை சொன்னார், ஆண்டவரே என்னை தொடும், என் மூலமாய் லட்சக்கணக்கான மக்களை தொடும், என்னை ஆசீர்வதியும், என் மூலமாய் லட்சக்கணக்கான மக்களை ஆசீர்வதியும். அந்த வார்த்தையை சொல்லுவார். நான் அடிக்கடி அந்த வார்த்தை ஞாபகம் சொல்லுவேன், ஆண்டவரே என்னை தொடும், நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்தை செய்தா நம்ம கூட இருக்கிறவங்களாம் தேவனுடைய சித்தத்தை செய்வாங்க. ஹல்லேலூயா.
நம்ம தேவனை ஆராதிக்கிறவர்களா இருந்தா பூவோடு சேர்ந்து நாரும் மணப்பது போல நம்ம கூட இருக்கிறவங்க தேவனை ஆராதிப்பாங்க. நம்ம அந்த அட்மாஸ்பியரை மாத்தலாம் தெரியுங்களா. நீங்க ஒன்றும் வேண்டாம், நீங்க உட்கார்ந்துட்டு ஒரு ஆஃப் அன் அவர் ரிலாக்ஸ் பண்ணுங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் போறேன்னு வச்சுங்களேன். இப்போ யாராவது ஒருத்தர் அப்படி எப்படி இருக்கிறீங்க அப்படின்ட்டு இன்னைக்கு ஒருத்தர் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ரெண்டு ரெண்டா இப்போ ஜெபம் பண்ண சொன்னீங்களா, ரெண்டு ரெண்டு பேர் கைப்பிடிச்சு ஜெபம் பண்ணீங்க. இப்போ ரெண்டு ரெண்டா பேச சொல்லியிருந்தேன். இப்போ ஒருத்தர் எப்படி ஆரம்பிக்கிறீங்க, அப்புறம் போன வாரம் இந்த ப்ரேயரில் காணோம் என்னாச்சு அப்போ அவன் சொல்கிறாங்க அப்படியே அவன் இந்த ப்ரேயர் அப்படி அப்போ ப்ரேயர் ப்ரேயர் ப்ரேயர்னு ப்ரேயர் பற்றியே போயிட்டுருக்கோம். ஒருத்தர் காலை என்ன சாப்பிட்டீங்கன்னு சாப்பாடில் ஆரம்பித்தா அந்த சாப்பாடு, அடுத்த தினம் என்ன வைக்க போகிற என்ன செஞ்ச அதை பற்றி அப்படியே ஸ்கூல் பற்றி ஒருத்தர் பேசுனா ஸ்கூல் பற்றி இப்படி பாருங்கள் அந்தந்த ஒன்று அப்படியே போயிட்டுருக்கோம். நம்ம வீட்டில் ஒன்று ஆரம்பிப்போம் அது அப்படியே போயிட்டுருக்கோம். இன்றைக்கு நமக்கு வந்து நம்முடைய பேச்செல்லாம் உலகத்திற்குரியது தான் இருக்குது, ஆனால் நம்ம நினைவேவு குறித்து பேசுகிறதுல தர்ஷிஷை பற்றி என்ன செஞ்சிட்ருக்குறோம் பேசிகிட்ருக்குறோம். நினைவேவை குறித்து பேச வேண்டிய நாம் தர்ஷிஷை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். எத்தனை நாள் இப்படி செய்து கொண்டிருப்போம். கர்த்தர் நம்மிடத்தில் நியாயத்தை கேட்பார். அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள், ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்மரமாய் கொந்தளித்து கொண்டே இருந்தபடியால் அவர்களால் கூடாமல். பாருங்க அவங்க உடனே இவனை தூக்கி போடலை. எவ்வளோ நல்லவங்களா இருக்கிறாங்க பாருங்க, இவன் தான் சொல்லிட்டான் தூக்கி போடுங்க. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா திருப்பி பிரயாசப்பட்டிருக்கிறாங்க, திருப்பி பிரயாசப்பட்டிருக்காங்க, எப்படியாவது கரை சேர்த்து விடலாம் என்று சொல்லி. அப்பொழுது அவர்கள் கத்தரை நோக்கி கூப்பிட்டு கடைசி முடியல. யாருக்கு கத்தரை நோக்கி கூப்பிட்டாங்க, மற்றவர்கள். பாருங்க இவன் கூப்பிடல, மற்றவர்கள் கத்தரை நோக்கி, மற்றவங்க அவங்க தேவனை கூப்பிட்டு முதல்ல கூப்பிட்டாங்க. இப்போ அவங்கெல்லாம் யாரை நோக்கி கூப்பிட்றாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆ கர்த்தாவே இந்த மனுஷனுடைய ஜீவன் நிமித்தம் எங்களை அழித்து போடாதையும் குற்றமில்லாத இரத்த பலியை எங்கள் மேல் சுமத்தாதையும் தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி. பாருங்க அவங்களுக்கு புறஜாதிகளுக்கு தெரிஞ்சிச்சு கர்த்தர் ஏதோ ஒரு சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்கிற அந்த உணர்வு அவர்களுக்குள்ளாக இருந்தது. என் அன்பானவர்களே, இன்றைக்கு மற்றவர்களுக்கு இருக்கிற உணர்வு நமக்கு இல்லாமல் போய்விட்டதே, மழுங்கையாய் நாம் மாறிக்கொண்டிருக்கிறோமே. யோசித்து பார்ப்போம். யோனாவை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விட்டார்கள், சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. ஹல்லேலூயா. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து, இப்போ பாருங்க இந்த இன்சிடென்ட்டை பார்த்தோன்னே இந்த கர்த்தர் எப்படிப்பட்டவர்கள்ங்கிறத அறிஞ்சு கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனை பண்ணினார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவ மனுஷர்களுக்கு நடக்கிற காரியங்களை பார்த்து முரஜாதிகளுக்கு பயம் வரணும். அது ஒரு நல்ல விதத்தில் பயம் உண்டாகத்தக்கதான காரியங்கள் நடக்கணும். உங்களை ஆசீர்வதிக்கிறத பார்த்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும், கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கிறார், நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம்மையும் ஆசீர்வதிப்பார். நம்ம இருக்கிற இடத்துல நம்முடைய அட்மாஸ்பியரை எப்படி வைத்திருக்கிறோம், ஆண்டவர் வந்து பஞ்சத்தில் அடிபட்டவரா வச்சிருக்கிறோமா, அல்லது ஆண்டவர் கெட்ட வார்த்தை பேசுகிறவரா வச்சிருக்கிறீங்களா, அல்லது ஆண்டவர் கோபக்காரரா நீங்க உலகத்துக்கு காண்பித்துட்டு இருக்கிறீங்களா, ஆண்டவர் வந்து ரொம்ப ஆடம்பரம் பிடிச்சவரா நீங்க உலகத்துக்கு காண்பித்து கொண்டிருக்கிறீங்களா. நம்ம எப்படி நம்ம ஆண்டவரை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் இருக்கிற இடத்துல ஒரு அடையாளம். நம்ம நிறைய பேர் கிறிஸ்தவங்களுக்கு வீடு தர மாட்டாங்க, ஏன்னு கேட்டால் அவங்க ரொம்ப கத்துவாங்க. அவங்க சொல்றது கரெக்டாக தான் இருக்குது, அவங்க ஜபத்தில் கத்துறாங்களா அல்லது மற்ற நேரத்தில் கத்துறாங்களான்னு கேட்கணும். என்னுடைய தம்பி கூட ஒரு தடவை சொல்லியிருக்கேன், நாங்கள் எதுக்கு கத்துனோம், ஏதோ ஒரு வார்த்தை சொன்னார், சிரிப்பாக தான் இருந்துச்சு. நாங்களும் இதை தான் சொல்லுவாங்க, நம்ம அப்போ விசுவாசிகளை கேட்கும்போது பாஸ்டர் எப்படி கேட்பாங்க, நாங்கள் ஒரு நாளும் டிஸ்டர்பன்ஸாக பயங்கர வால் வால்னு கத்தி பாடி எங்கள் கிறிஸ்தவ வீடுன்னு அடையாளம் இது பண்ணதே இல்லை. ஆனால் உங்கள்கிட்டயும் நான் சொன்னேன், ஸ்டார்ஸ் கிறிஸ்மஸ் டைமில் ஒரு 20-25 நாள் ஸ்டார்ஸ் கட்டி விடுங்க, ஏன்னா அது வந்து நம்ம தேவனை அவங்க அதை நினைக்கும்போது தேவனை நினைப்பாங்க இல்லையா. சர்ச்சில் எப்படி ஒரு சிலுவை வைக்கணும் அதே மாதிரி அது ஒரு அடையாளமாக இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் நம்ம 1000 வசனம் போட்டு மாட்டிட்டு போடுறதெல்லாம் பேசுகிறதெல்லாம் அட்டகாசம், நல்லாவாக இருக்கும். நம்ம கிறிஸ்துவின் வாசனையாக இருக்கணுங்க. நம்முடைய வீடு கூச்சல் பிடிச்ச வீடாக இருக்கக்கூடாது, குழப்பம் நிறைந்த வீடாக இருக்கக்கூடாது. நம்ம வெளியே வந்து கதவு திறந்தாலே ஸ்மைலிங் ஃபேஸோடு வந்து இது பண்ணணும். அப்படி தான் நாங்கள் இப்போ போன இடத்துல கூட
எங்கள் பிள்ளைங்கள்லாம் ஒரு சிலர்கிட்ட பேசி கடைசியில் வந்து நாங்கள் நினச்சோம் என்னோட அந்த பிள்ளைங்க இப்படியெல்லாம் ரொம்ப மெங்கலாகிறாங்களே அப்படின்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா எப்படியோ ஒரு நல்ல காரியம் செஞ்சாங்க, நாலு பேர் உள்ளே ஜபத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அதோட முற்றுப்புள்ளி வச்சிடக்கூடாது, அவங்க தொடர்ந்து என்ன செய்யணும், செய்யணும், அதை செய்ய விட மாட்டோம் பிசாசு. அதுதான் நம்முடைய பாரம். இன்றைக்கு நம்மளை குறித்து ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள் பாருங்கள். இதை பார்த்து அந்த மனுஷர்களெல்லாம் பயந்து தேவனுக்கு பலியிட்டு பொருத்தனை செய்தார்களாம். ஹல்லேலூயா. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த மீன் வயிற்றில் யோனா ராப்பகல் மூன்று நாள் இருந்தார். இவர் வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸில் இருக்க வேண்டியவர், இப்போ எங்கே வந்து இருக்கிறாரு, மீன் வயிற்றில் இரவும் பகலும் மூன்று நாள், மூன்று நாள், 72 hours இல்லையா? நினச்சி பாருங்க, எவ்வளோ நாள் இருக்க போகிறோம் தெரியாது. அந்த மீன் வயிற்றில் எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணி போனார்னு சொல்லி, ஏன்னா மீன் வந்து எங்கெங்கெல்லாம் போயிருக்கோம், சரி ஒன்றும் வேண்டாம், மீன் வயிற்றில் நல்ல ஆக்சிஜன் கிடச்சிருக்குமா, இவனுக்கு கிடச்சிருக்கும், ஏன்னா உயிர் வாழ்றதில்ல, ஸ்மெல் எப்படி இருந்திருக்கும் நினச்சி பாருங்க. இருட்டு, ஒரு வெளிச்சம் தெரியாது, திடீர்னு இப்படி போகிற மாதிரி இருக்கும், திடீர்னு இப்படி வந்த மாதிரி இருக்கும், குலுங்கி ஒரு நிம்மதி இல்லாமல் அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும். ஆனால் அவன் செய்த ஒரு காரியம், அந்த மனம் திரும்புதல்ங்கிறது எங்கே வந்துச்சுமா, மீன் வயிற்றுக்குள்ளே தான் வந்துச்சு. அங்கிருந்து தேவனை நோக்கி என்ன செய்தா, ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறாரு, அதாவது பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். 2:8 பார்க்குறோம் பாருங்க, பொய்யான மாயை, ஐயோ நான் என்னமோ நினச்சேனே, பிஸ்னஸ் கிளாஸ் ஷிப்பில் நான் ஏறிட்டேன், அப்படியே போனோன்னே பாட்டுக்கிட்டலாம் போட்டிருப்பான், ஏன்னா கப்பலில் வந்து ரொம்ப இதாக தான் இருக்கும், அப்படியே ரொம்ப ராயலாக லக்ஸரியாக அப்படியே போய் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பித்து கடைசியில் நிம்மதியாக இழந்து இப்போ எங்கே இருக்க வேண்டியது இருக்குது, மீன் வயிற்றில். இன்றைக்கி அநேகர் நல்லா இருக்க வேண்டியதை விட்டுட்டு உலகத்தை பார்த்து இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் விட்டுட்டு உலகத்தில் உள்ள காரியத்தை பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நினச்சி அங்கே போய் சிக்கிடுவாங்க. பிசாசு அங்கே ஒரு இருளை வச்சுருப்பான், இவன் மீன் வயிற்றுக்குள்ள ஒரு இருள். அது மாத்திரமில்லை, நிம்மதியாக அவன் நல்ல ஒரு மனத்தை அவன் உணரலை, அவன் அப்படியே நாற்றத்தோடு அந்த மீன் என்னென்னலாம் சாப்பிட்ருக்கோம் உள்ளே எப்படி இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்கள். மீனை வெளியவே நம்ம என்ன செய்கிறோம், அதை நாற்றமாக நினைக்கிறோம், அதை கழுவுறோம், க்ளீன் பண்ணுறோம், கொஞ்சம் பழசான விளை ஸ்மெல் வருங்கிறோம். இது மீன் வயிற்றுக்குள்ளே எப்படி இருந்திருக்கு நினச்சி பாருங்கள். அது பெரிய மீன், ஆளை விழுங்குற மீனெல்லாம் மற்ற மீன்களை தான் விழுங்கும், மற்ற மீன்களை தான் விழுங்கும். அப்புறம் மீன்கார அம்மா சொன்னாங்க, ஐயா இந்த பெரிய மீன் சைஸை பார்த்து வாங்காதீங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு மீன் அதை சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க, அது வந்து அது பார்க்கறதுக்கு வெயிட்டாக இருக்கும், ஆனால் வேஸ்ட்டு, ஏன்னா அது உள்ளே வயிற்றுலேருந்து இன்னொரு மீன் வெளியே வந்துடும், அது இன்னொரு மீனை முழுங்கியிருக்கும், அது சின்ன சைஸாக பார்த்தீங்கன்னா அது அப்படி இருக்காதுன்னு அது நான் நேரடியாக பார்த்தேன். அது மாதிரி இது எத்தனை மீன்களை முழுங்கியிருக்கும், எத்தனை நாற்றம் உள்ள நினச்சி பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் கூட இவன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குறளிடுகிறேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். பாருங்க அப்படியே அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. 3 அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிங்க, 2 கர்த்தருடைய வார்த்தை யோனா குண்ட, முதல் கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு, என்னன்னு வந்துச்சு, நீ நினிவேவுக்கு போ, அதுதான் தர்சிஷுக்கு போகாதன்னு சொல்லவில்லை. அப்படி இருந்தா கூட இவன் சரி தர்சிஷுக்கு போகாதங்கிறார்ல, புசிக்க வேண்டாம்ங்கிற கனியை புசித்தது போல தர்சிஷுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு இல்லை, ஆண்டவர் அதை பத்தி பேசவே இல்லை. நினைவே ஆண்டவர் ஒன்னதா சும்மா குழப்ப மாட்டார், தெளிவா சொன்னார், இந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவ, அதே போல நீ நினைவேவுக்கு போ, அவ்வளவுதான் ஆண்டவருடைய வார்த்தை. இவன் 2 இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது, நீ எழுந்து மகா நகரமாக நினைவேவுக்கு போய். இப்ப பாருங்க அந்த நினைவேவுக்கு போ அப்படிங்கிற வார்த்தை மாறவே இல்லை. அதுதாங்க நம்முடைய ஆண்டவருக்கு வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் என்ன சொன்னாரோ அது நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில். அவர் என்ன வாக்கு தத்துவம் கொடுக்குறாரோ அதுதான் திரும்ப கொடுப்பாரு. ஓ நீ ரொம்ப இப்படி ஆயிடுச்சியா, சே வேற ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு ஆண்டவர் மாற்ற மாட்டார். உன்னை ஆசி ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் சொன்னார். அந்த வார்த்தையை மாற்றினாரா, எகிப்துக்கு போனவன மாற்றினாரா, பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு மாற்றினாரா, இல்லை.
அவன் மனைவி அபிகரிக்கப்பட்ட ஒரு நிலைமை. ஆனா கர்த்தர் வெளியே வரும்பொழுது அவள் மாத்திரம் வரவில்லை, ஆசீர்வாதத்தோடு திரும்பி வந்தாள். ஹல்லேலூயா. அவளுடைய சொத்துக்கள் பெருகினது. கர்த்தர் சீமானாய் கர்த்தர் வைத்தார். சொன்ன வார்த்தை காலதாமதமானது, ஆனால் ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். அருமையானவர்களே, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் காலதாமதமாகலாம் ஒழிய ஆனால் நிறைவேறாமல் போகவே போகாது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை பிடிச்சிங்க, சோர்ந்து போகாதீங்க. நான் வந்து கடந்த நாட்களில் ரொம்ப சில ஃபைனான்ஸில் ரொம்ப ஒரு குறைவுகள் மத்தியில் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஆனால் ஒன்று, அவர் கொடுத்த வாக்குத்தம் நம்பிக்கை பெருகி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பான தெய்வ பிள்ளைகளை, சூழ்நிலை பார்க்காதீங்க. நம்ம அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நான் கடந்த நாட்களில் விசிட்டிங் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணேன். ஏன்னு கேட்டால், இப்போ விசிட்டிங் போனால் அது நல்லா இருக்காது. நம்மளுடைய தேவைக்காக போன மாதிரியெல்லாம் ஆயிடக்கூடாது. அதனால் ஜபத்தில் நேரங்களை கழிப்போம்னு சொல்லிட்டு என் டைம் ஷெடியூலை மாற்றி விட்டேன். அன்பான பிள்ளைகளை, சில நேரங்களில் நம்முடைய தேவைன்னு வரும்பொழுது யார்கிட்ட போய் கேட்கலாம், யாரை நாடலாம்? சில நேரங்களில் நல்ல சில ஆட்கள் எல்லாம் உதவி செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாம், சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாம் பேசுவாங்க, கால் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. ஆனால் வேறு ரிப்ளை அவங்களுக்கு பண்ணுறதில்லை, கேட்கறதில்லை. ஏனென்றால் தேவன் அறிவார், தேவன் அறிவார். ஏனென்றால் நம்முடைய தேவைகளை ஆண்டவர்கிட்ட கேட்கிறத விட உரிமையாக வேறு யார்கிட்ட கேட்க முடியாதுங்க. சில நேரத்தில் சொல்லுவாங்க, நீ உரிமையாக கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த அப்பான்னு கொடுப்பாங்க. சில நேரத்தில் ஐயோ கேட்டுட்டானேன்னு கொடுப்பாங்க. சிலர் ஐயோ கேட்டுருவானேன்னு சொல்லி அந்த சரி என்ன செஞ்சிருவாங்க, சரியே வரமாட்டாங்க. சில ஆட்களுக்கு பார்க்கும்போது தெரியும், ஐயோ இதுக்கு இதே வேலை, என்ன அடுத்தது என்ன கேட்க போதோ பார்க்க வரும்போது. அதனால் வேண்டாங்க, வேண்டாம். அடிக்கடியும் சச்சில் சொல்கிறது, வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நீங்கள் காணிக்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு காலம் தண்ணி கொடுத்தாலும் போதும், ஏன்னா வேதம் தான் சொல்கிறது. ஆனால் தசமமாக காணிக்கைகளை ஆலயத்திற்கு கொண்டு வாங்கன்னு சொல்லுது. நீங்கள் அதில் உண்மையாக இருங்க. அதை நீங்கள் அதில் விதண்டாவாதம் பேசிக்கிட்டு இல்லை அப்படி இப்படி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, வேதம் என்ன சொல்லுது அதை நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் அந்த உண்மையை கர்த்தர் பார்ப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. பாருங்கள், ரெண்டாம் தரம் ஆண்டவர் சொன்ன, நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். இவ பாருங்க, கீழ்ப்படிஞ்சான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கீழ்ப்படியாத நாட்கள் இருக்கலாம், ஆனால் திரும்ப உணர்வடைந்து கீழ்ப்படுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாய் நாம் கால் வைத்தால் நாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. பாருங்க, நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமாய் பெரிய ஒரு நகரமாக இருந்தது. அது பெரிய இடம் தான், 3 நாள் விஸ்தாரம். ஆனால் இவன் வந்து யோனா 1 நாள் பிரயாணப்பட்டு போகிற தூரத்தில், அதாவது சென்ட்ரல் பிளேஸுக்கு போயிருக்கிறான். போயிட்டு இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். அப்பொழுது நினைவில் உள்ள ஜனங்கள் தேவனை நோக்கி விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் எல்லாம் ரெட்டு உடுத்தி உபவாசம் இருக்கிறாங்க. நினைவே ராஜா கீழ்ப்படைந்து அவரும் என்ன செய்கிறார், ராஜா முதற்கொண்டு எல்லா மனிதர்களும், அது மாத்திரமில்ல மிருக ஜீவன்கள் கூட புசி அமர்ந்திருக்கிறது. மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளின் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினைவே எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும். மாடையும் ஆடையும் வெளியே குட்டக்கூடாது, என்ன அது என்ன செஞ்சிடும், மேஞ்சிரும்னு சொல்லி எப்படி கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறார் பாருங்க. மனுஷரும் மிருங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழிகளை தம் தம் கைகளில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்பவும் கடவர்கள் யாருக்கும் தெரியும். நாம் பாருங்க, இப்போ இது வந்து யார் சொல்கிறார், ராஜா சொல்கிறார். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை திருப்பினாலும் திருப்புவார் என்று கூற சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாதபடி விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரிகளை பார்த்து. இப்போ தேவன் எதை பார்க்குறாரு, வாயின் வார்த்தை மட்டும் பார்க்கல. அன்றே நம்மளாம் வாயில்லை என்ன செய்யறது, என்ன சொல்லுவாங்க, புறவட்டாவா? பாருங்க, அவங்களுக்கு பிடிச்சி சொல்கிறாங்க. கரெக்டாக பாஸ்ட் பசி நேரத்தில் தான் சொல்கிறான்னு, வாயில் வடை சுடுறதுங்க வாங்க, புரோட்டா சுடுறதுங்க. அது மாதிரி வாயில் தான் பேசுவோம், ஆனால் செய்ய மாட்டோம். இவர்கள் அவர் கிரிகளில் செய்தார்கள். தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஹல்லேலூயா.
நம்முடைய தேவன் மனஸ்தாபப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. எவ்வளோ அரை பரிதாபம் கொள்கிறவர், மனஸ்தாபப்படுகிறவர். அவர் செய்யாதிருந்தார். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாக இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இது சொல்லவில்லையா? அப்போ ஏற்கனவே ஆண்டவர்கிட்ட பேசியிருக்கிறான், ஆண்டவரே நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் செய்ய மாட்டீங்க, அதுக்கு நான் போகாமல் இருக்கிறதே பெட்ரு அப்படின்னெல்லாம் இவன் வந்து ஆண்டவர்கிட்ட விதண்டாவாதம் பேசியிருக்கிறான். இது நிமித்தமே நான் முன்னமே தர்சிஷுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமுமான உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனும் என்று அறிவேன். ஆண்டவரை பற்றி ஆண்டவருடைய கேரக்டர் எல்லாம் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் தெரிஞ்சிருக்கணும் ஆண்டவர் பனிஷ்மெண்ட் கொடுப்பாருங்கிறதையும் என்ன செஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும். இப்பொழுது கர்த்தாவே என் பிராணனை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே பொழைச்சிட்டாங்க, அதனால இப்போ சாகணும்னு நினைக்கிறார். பாருங்க, யார் சாக போக வேண்டியவங்க, யார் வந்து ஜீவனை கொடுக்க வேண்டியவங்கன்னு சொல்லி அவன் பேச்சு பாருங்க ஒரு விதண்டாவாதமாக இருந்தது. இப்போ பாருங்க, இப்ப ஆண்டவர் இவனை புரிய வைக்கிறதுக்காக அதுக்கு கர்த்தர் நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்று கேட்டார். பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்திற்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்திற்கு சம்பவிக்க போகிறதை நான் பார்க்க மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தார். யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளரும்படி செய்தார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். பாருங்க, இவனுக்கு குடிசை கட்டணும், டென்ட் போகணுங்கிற அவசியமே இல்லை. இவன் ஆண்டவர் அழகாக கொண்டு போய் இவன் போய் சொல்லியிருந்தா நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் ராஜா கீழ்ப்படியக்கூடிய ஒரு ராஜா தானே. அப்போது இந்த சொன்னதை தீர்க்க தரிசியை அரண்மனையில் வச்சிருந்துருப்பாரா இல்லைங்களா? இங்கே படிக்கும்போதே தெரியுது நிச்சயமாக அரண்மனையில் அழகாக கெஸ்ட் ஹவுஸில் வச்சுருந்துருப்பார். ஆனால் இவர் என்ன செஞ்சார்னா, இவரே குடிசை போட்டுட்டு அதுவும் ஆண்டவர் இவன் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறான்னு கொஞ்சம் கூலாக்குன்னு நினைக்கிறாரு. நம்ம ஆண்டவர் பாருங்க, உடனே எரிச்சலை கிளப்பி விடுறவரால உடனே ஒரு ஆமணக்கு செடியை வளர வச்சார். அந்த நிழலில் இவர் ரொம்ப ஐயா என்ன செஞ்சார், சந்தோஷப்பட்டார். ஆமணக்கினால் மிகவும் இப்போ எதற்கு சந்தோஷப்படணும், ஆண்டவரே பட்டணத்தை காப்பாற்றுனீங்களே அதற்காக சந்தோஷம் சொல்ல வேண்டியவன் இப்போ ஒரு ஆமணக்கு செடிக்கு நிமித்தம் சந்தோஷப்படுறான். எவ்வளோ ஒரு சுயநலம் பிடிச்சவனா இருக்கான் பாருங்க. மறுநாளிலோ கிழக்கு வெடுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது, அதனால் அது காய்ந்து போயிட்டு. சரி, இப்போ பாருங்க, முதல்ல யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாச்சு, இவன் கீழ்ப்படியில. ரெண்டாவது கர்த்தருடைய வார்த்தை எதுக்கு உண்டாச்சுன்னா, மீனுக்கு உண்டாச்சு. அது கீழ்ப்படிஞ்சு என்ன செஞ்சது, அவனை வந்து என்ன செஞ்சது, விழுங்கிருச்சு. மூன்று நாள் கழித்து ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையில் என்ன செஞ்சது, கக்கி போட்டது. அப்போ மீன் கீழ்ப்படிஞ்சது, ஆனா யோனா என்ன செய்யல, கீழ்ப்படியல. இப்போ ஒரு பூச்சி கீழ்ப்படியது, பூச்சிக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார், அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதோட வேலையை கரெக்டாக செஞ்சது. ஆமணக்கு செடியை கட்டளையிட்டார், அது வளர்ந்தது. பூச்சி கட்டளையிட்டார், அதை அரித்தது, செடி காய்ந்து போனது. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். இப்போ வந்து கடல்ல கொந்தளிப்பை ஏற்படுத்தின போல இப்போ ஒரு கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கதை பார்க்கலும் சாகிறது. பாருங்க, அடுத்து திரும்பியும் டென்ஷன், திரும்பியும் எரிச்சல். அப்போ இந்த யோனா ஊழியக்காரர், அந்த யோனா பாஸ்டர்னு வச்சுக்கோமே, பாஸ்டர் யோனாவுடைய மூஞ்சி எப்படி இருந்திருக்கும் நினச்சி பாருங்க. ஒரு எரிச்சலான ஒரு மூஞ்சா, ஒரு உம்முனா மூஞ்சா, அல்லது ஒரு கோபக்கார மூஞ்சா இருந்திருக்கும். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன் ஆன்சர் பாருங்க, நான் மரணபரிந்தும் எரிச்சலா இருக்கிறது நல்லது. ஆண்டவர்கிட்ட எப்படியா பேசுவாங்க, ஆண்டவர்கிட்ட பேசுற வார்த்தையாதுங்க, நம்ம ஆளுங்களுக்கு தெரியாது யார்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லு. கனம் பண்ணுவதில் ஒருவருக்கு ஒருவர் முந்திக்கொள்ளுங்க வார்த்தையை. நான் வந்து ஒரு பிள்ளைங்களும் ஒரு நாள் டேய் வாடா போடா அதடுறா யாரை வேணுமோ இப்படி வேணுமோ கூப்பிடலாம்,
பிரவீன் என்னோட எத்தனை வயசுக்கு மூத்த? பிரவீனுக்கு எனக்கு நிச்சயமா எனக்கு 48 வயசு. அப்போ நீ ஒவ்வொருத்தர் கணக்கு போட்டுங்களே, கூப்பிடலாம். ஆனால் வாங்க தம்பி, போங்க தம்பி, வாங்கப்பா போங்கப்பா, வாங்கம்மா போங்கம்மா. இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் ஹெல்ப் பண்ணுற அம்மாவை நான் இந்த பிரசங்கத்துக்காக இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணல, அது நான் எப்பொழுதுமே நான் அந்த ஸ்பாட்டில் வரும், அது மாதிரி தான் நடக்கும் என் வாழ்க்கையில். காலையில் எங்கள் வீட்டில் ஹெல்ப் பண்ண அந்த அம்மாட்ட சொன்னேன், மகாமா இந்த ரூம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிருங்க, நாங்கள் அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மா கூப்பிட்டேன், என் பொண்ணு வந்து என்னையும் வாங்க போ கிசியாமான்னு நீங்கள் சொல்லலை, ஆ அவங்கள நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா எனக்கு சிரிப்பு வந்துச்சு. யாராக இருந்தால் என்ன, அவங்களோ ஒரு மனுஷன். ஒரு நாள் நான் எங்கள் வேலைக்காரினால சொல்லவே மாட்டேன், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அம்மா தான் சொல்லுவேன். எங்கள் கவனித்து பார்த்தா தெரியும், நான் வெளியே போகும்போது எங்கள் வீட்டில் வந்து வேலைக்காரி கத்துற அவங்கள அப்படியெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அடிக்கடி நினைப்பேன், சே இதெல்லாம் துவைக்கிறாங்களே, இதெல்லாம் செய்கிறாங்களே கத்துற. அதுக்காக நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஜோம் பண்ணேன். ஏன்னா எனக்கு என் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ண முடியாமல் எனக்கு ஊழியத்தில் ரொம்ப பிஸியாக இருந்தேன் பேச்சுலர் இருக்கும்போது. அப்போ ஒரு ஊழியக்காரர் வந்து பயங்கரமாக வேலைக்காரங்களை திட்டிட்டு இருந்தார், நான் என் பேயன்னு. அப்போயும் ஒரு அண்டரே, நான் இப்போ ஜோமன் அண்டரே, எனக்கு யாராவது நீங்கள் கொடுத்தா ஹெல்ப்புக்கோ வேலைக்கோ அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸோ யார் இருந்தால் நான் ஒரு நாள் இப்படி பேச மாட்டேன்னு அன்றைக்கே தீர்மானம் படுத்தேன். இப்போ படிச்சுட்டேன், அது ஒரு பைபிள் ஸ்கூல் ஷார்ட் டைம் கோர்ஸில் பைபிள் காலேஜில் முடித்த பின்பு தாங்க அப்போது தீர்மானம் பண்ணேன். அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் யாரையும் அந்த மாதிரி தரகுறைவாக பேசுறதே கிடையாது. அதனால் இந்த இடத்துல பாருங்க, தேவன்கிட்ட சர்வசாதாரணமாக பேசலாம், அதாவது நான் மரணம் பரிந்த எரிச்சலாக இருக்கிறது நல்லது என்று. அதற்கு கத்த பாருங்க எவ்வளோ அழகாக சொல்கிற, நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியில் அழிந்து போனதுமான ஆமனுக்காக பரிதாபப்படுகிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். ஹலலூயா. நம்முடைய தேவன் பரிதபிக்கிற தேவன். அவர் நம்மை வாந்தி பண்ணி போட்டிருந்தார், நம்முடைய வாழ்க்கை என்னவா இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறாயே, உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லி வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் எந்த சபையை பார்த்து ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்தார்? சிம்மர்னா சபையா? அது நீங்க பார்த்தா தெரியும். 7 சபைகளை குறித்து ஆவியானவர் பேசும்போது அதை சொல்றாரு. அப்படிப்பட்ட நிலைமை இன்னைக்கு நம்ம பாருங்க, அப்படி இருக்கிறோம், ஒன்னா ரொம்ப ஆண்டுக்குள்ள இருக்கிறோம், மறுமாசத்தில் பார்த்து வேற மாதிரி இருக்கிறோம். பண கஷ்டம் வந்தா சிலர் வந்து ரொம்ப பக்தியாயிருவாங்க, சிலர் வந்து ஆண்டவரை முறுமுறுப்பாங்க, சிலருக்கு ஆசீர்வாதம் வந்தா ஆண்டவரை ரொம்ப நேசிப்பாங்க துதிப்பாங்க, சிலர் வந்து ஆசீர்வாதம் வந்தா ஆண்டவரை தேட மாட்டாங்க உலகம் உலகன்னு ஓடுவாங்க. இந்த ரெண்டு காரியம் மாறி மாறி நடக்கும். இதுதான் அனலும் இல்லாமல் லபோதிகா சபையில் 7 விதமான சபையில் லபோதிகா சபையை பார்த்து அதை சொல்றார், நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் போனா அந்த லபோதிகா சபையில இருந்த அந்த கேரக்டர் நமக்குள்ள இருக்குதானே? ஒரு வாரம் பார்த்தா பயங்கரமா பேசுற அந்த பங்கு சந்தை நிலவரம் மாதிரி பயங்கரமா இருப்போம், அப்புறம் பார்த்தா அப்படி வேண்டாங்க. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வேண்டாம், ஆண்டவர்கிட்ட ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நான் நினைவேவுக்காக அழைக்கப்பட்டவர், தர்ஷிஷுக்கு போகிறது நல்லதில்லை, அவனால் மற்றவர்களுக்கு நஷ்டம், மற்றவங்களுடைய பிரயாணம் பாதிப்பு, எவ்வளோ பிரச்சனை. ஆண்டவர்கிட்ட யோசித்து பாருங்க. சில நேரத்தில் நீங்கள் நினைப்பீங்க நான் ரொம்ப கரெக்டாக இருக்கிறேன்னு, ஆனால் ஒன்று புரிஞ்சுங்க, உங்களால தான் வீட்டில் சில பிரச்சனைகள், வீடு சமாதானத்துக்கு நேராக வர்றதில்லை, உங்கள் நிமித்தமாக தான் தத்தளித்து கொண்டிருக்கிறது குடும்பம், கொந்தளிப்பில் தத்தளித்து கொண்டிருக்கிற மாதிரி அப்படியே குடும்பம் அல்லா, அதாவது கன்னடத்தில் சொல்லுவாங்க அல்லாடி கொண்டிருக்குதுன்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வேண்டாம். ஆண்டவர்கிட்ட கேட்ப, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்கு நான் தடையாக இருக்கிறேன், என்னை மன்னியும். ஒவ்வொருவரும் என் திருச்சபையின் வளர்ச்சிக்கு நான் சரியில்லை, என்னை மன்னியும், நான் என்னை மன்னியுன்னு சொல்லி ஒவ்வொருவரும் நம்மை தாழ்த்தி ஒரு நிமிஷம் அப்படியே எழுந்திருத்து நின்று நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஹாலலூயா. ஆண்டவரே எமக்கு நன்றி நன்றி நன்றி. ஓ ஹாலலூயா. அரிபமா சந்துர பலரபா. ஹாலலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே ஹாலலூயா ஹாலலூயா. ஓ உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஓ என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில்
என்னை படைக்கிறே படைக்கிறேன் பாதத்தில் என்னை தருகிறே தருகிறேன் கரத்தில் என்னை படைக்கிறே படைக்கிறேன் பாதத்தில் ஒரு வாக்குமே என்னை ஒரு வாக்குமே ஒரு வாக்குமே என்னை ஒரு வாக்குமே என ஒரு வாக்கு ஆண்டவரே உங்க சித்தத்தை செய்வதற்கு நேராக என ஒரு வாக்குங்கப்பா எல்லாரும் மனமிட்டு ஆண்டவர் சொல்லுங்க பிரதர் சிஸ்டர் உங்க வாழ்க்கையில ஹாலேலூயா ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே நம்மை உருவாக்குவதற்கு ஒப்பு கொடுக்காமல் நம்ம சுயமான வாழ்க்கையில நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களை நியாயத்திற்கு கொண்டு வந்து நிறுத்துவார் கண்களை மூடி பயபக்தியோடு வாலிப பிள்ளைகள் பயபக்தியோடு ஆண்டவருடைய சமத்துல ஒப்பு கொடுங்க இன்றைக்கு இந்த நிமிஷத்துல நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவருடைய சித்தத்தை செய்கிறவராக கர்த்தர் உங்களை மாற்றுவார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா 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 ஆண்டவரே சொல்லுவோமா ஒப்பு கொடுப்போமா ஹல்லேலூயா ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி உழைத்தீடுவே ஐயா உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்தீடுவே அழைத்தீரே உன் சேவைக்கு என்னை அழைத்தீரே சந்நிதியில வருவதற்கு நம்ம ஆசையா இருக்கிறோமா அல்லது உலகம் வேலைன்னு ஓடு ஓடுன்னு ஓடுறோமா மனம் திரும்புவோம் பிரியமானவர்ல நம்மளுடைய வாழ்க்கையில வீணா அலையறனால வேஸ்ட் தான் ஒரு குடும்பம் ஒரு நாள் வந்து சொன்னாங்க ஏன் வரலன்னு கேட்டா அவங்க காஞ்சிபுரம் போயிருக்கான்னு சொன்னாங்க நான் அப்படியே பேச்சுவாக்கில் ஒரு ஜோக் பண்ண பார்த்தேன் அதுல காஞ்சிபுரம் போயிட்டு காஞ்சி போய் வந்து வர்றதுக்கான்னு கேட்டேன் கடைசியில் அவர் வந்துட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வந்தார் அந்த ஆறாறு முடியிருக்குள்ள அவர் போனது என்னாச்சுன்னு ஐயோ அது ஏன் கேட்குறீங்க பாஸ்டர் அப்போ காஞ்சிபுரம் போயிட்டு நீங்கள் காஞ்சி போய் தான் வந்தீங்களான்னு கேட்டேன் ஆமாம் பாஸ்டர் அதை தான் சிரிச்சுன்னு சொன்னார் பிரியமானவருடைய ஆண்டுடைய சமூகத்தை விட்டு ஓடுகிறது வேஸ்ட் பிரயாசப்படுகிறது வேஸ்ட்டு ஆண்டோட்ட ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே நான் எப்போதும் உங்கள் காண்பேன் என் உள்ளம் ஏங்கணும் ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்லணுவீங்க உங்கள் சமூகம் அப்படிங்கிறத எனக்கு ஏக்க இருக்கணும் ஆண்டவரே அப்படியே வலதுகரத்தை உயர்த்தி பரலோகத்துக்கு நேராக தலையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க எப்போது உம்மை காண்பே நான் எப்போது உம்மை காண்பே ஏங்குதையா என் இதயம் ஏங்குதையா யஜமானனே என் இயேசு ராஜனே என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே என் என்ன
எஜமானனே எஜமானனே பிதாவே, நன்றியோடும் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எஜமானாக உமக்கு நாங்கள் வேலைக்காரர்களாய், தகப்பனாகி உமக்கு உம்முடைய ஆண்டவரே மேய்ப்பர்களாய், பிள்ளைகளாய், மேய்ப்பனாகி உமக்கு ஆடுகளாயிருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீ என்ன சொல்லுகிறீரோ அதை செய்வதற்கு எங்களுக்கு ஒரு கீழ்ப்படுதல் என்ன ஆவி தாரு ஆண்டவரே, கீழ்ப்படுதல் இருதயத்தை தாரும். நாங்கள் நினைவேவுக்காக அழைக்கப்பட்டவர்கள், ஆனால் தர்சிஷு ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா. தகப்பனே, நாங்கள் எங்களுடைய மைண்ட் செட்டப்பை நாங்கள் ரொம்ப காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவிச்சு எல்லாரும் உங்கள் சிந்தையில கை வச்சு சொல்லுங்க ஆண்டவரே. எங்கள் சிந்தை சிதறடிக்கப்படக்கூடாது ராஜா, நாங்கள் உமக்கு உண்மையாக வாழ உதவிச்சேங்க. கத்திரமோடு பேசின வார்த்தைக்காய் கத்திரை ஸ்தோத்திரப்படுவோம்மா. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. தகப்பனே, ஸ்தோத்திரி.